Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen ல இப்ப நம்ம பார்க்க போறது சென்னா வச்சு எப்படி விப்ட் க்ரீம் பண்ணலாம் அப்படினு. சென்னாவை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். சோ இப்ப இத வந்து தண்ணி ஊத்தி பாயில் பண்ண போறேன். இப்ப இத ஆட் பண்ணவேண்டாம். இத இப்ப பாயில் பண்ணுவோம். இப்போ நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இதை இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா கீழே பாருங்க தண்ணி இங்கே இருக்கு பாருங்க. இது வேஸ்ட்டு கிடையாது. இந்த சென்னாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்னா மசாலா பண்ணிக்கலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்றது ஈஸியான மெத்தடில். ஸோ எதுவுமே வேஸ்ட் இல்லை. இப்போ இதையெல்லாம் நல்லா ஹீட் முறையிடும் பண்ணி எல்லாம் இதாகிட்டு. ஸோ இதை இப்போ உடச்சி வச்சுருவோம், எடுத்து வச்சுருவோம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஐஸ்கியூப் ட்ரே இருக்கும். ஸோ அந்த ட்ரேயில் நம்ம இந்த தண்ணியை வந்து ஊற்றணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அந்த சோயா வாட்டரை வந்து அந்த சென்னை வாட்டரை வந்து நான் கியூபாக்கி வச்சுருந்தேன்ல, அது இப்போ ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன் கப் ஒரு ஹாஃப் கப் ஒரு ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணணும். பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீட்டரை வச்சு இது வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும். ஸ்பீடை வந்து ரொம்ப ஏற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடை வந்து நம்ம ஏற்றணும். ப்ராசஸ் வந்து பண்ணணும். அது ரொம்ப ஒய்டாக இருந்தது, அந்த கிளாஸ் பவுல் கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி குழி உள்ள இதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீட் பண்ணணும். ஸ்பீட் ரொம்ப வைக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இதாக வந்துருக்குங்க. நான் லோவாக தான் வச்சுருக்கேன், பீட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அது எப்படி வரும் ஸோ இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல திக்காக வந்துது. எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், அப்போ தான் அது நமக்கு நல்லா கிடைக்கும். அது அவுட்புட் நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இவ்வளோ இதுதான் வந்து இந்த திக்னஸ்க்கு வந்திருக்கு. அது ஸ்டிஃபாக நிற்கணும். நம்ம எவ்வளோண்டு போட்டோம் ஆனால் எவ்வளோ இது நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணோம்னா ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான இது வந்துடும். ஸோ அது பீட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றதோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சிக் பீஸ் வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ரெடியாகிட்டு ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இது வந்து எக்லெஸ் தான். நம்ம இதில் முட்டை இல்லாமல் தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ எக்கு போட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல திக்கான இது வரும். இங்கே பாருங்கள், நல்ல ஒயிட்டியாக இருந்துச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு, உங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி. இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இன்னும் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கேக்கில் வந்து சென்ட்ரு இதுக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக திக்
நஸ்ஸாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு நல்ல கலர். நம்ம சிப்பீஸ் அந்த தண்ணி ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ நீங்கள் கேரட் கேக் மேலே இந்த மாதிரி இந்த லெவலில் நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் கிடையாது. ஸோ சென்னா மசாலா நீங்கள் வேக வைக்கும் போது அதில் உள்ள தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு க்யூப்ஸாக வந்து நீங்கள் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு வேணுமோ அந்த க்யூப்ஸை பீட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதப்போ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ கேக் மேலே நீங்கள் இதை அப்ளை பண்ணி கேரட் கேக்கு அந்த மாதிரி இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இலை ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ முட்டை நம்ம விப்ட் க்ரீம் வந்து ஸோ உங்கள் விப் க்ரீம் இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்ல ஒயிட்டில் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம எக் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இது வந்து எக்லெஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியிலேருந்து ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிட்டு, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயமே கஷ்டப்படாமல் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஈஸியான குக்கிங்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை அண்ட் தேங்க்யூ.